பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ளார். அபுதாபியில் வணக்கம் மோடி என்ற தலைப்பில் நடந்த விழாவில் பங்கேற்றார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர் 60,000 பேர் பங்கேற்றனர். ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மீண்டும் மோடி தான் வருவாரு, 400 இடங்கள்ல நாங்க வருவோம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா அப்படி சொல்லியிருக்காங்க. 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பிஎல்ஐசில சொல்லியிருக்காரு, அதை பத்தி உங்க கருத்து சார்? மொத்தம் 400 தானா? பிரதமர் அவருடைய பாராளுமன்ற உரையில 370 இடங்கள்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நான் கூட சில பொதுக்கூட்ட மேடைகளில் பேசியிருக்கேன், ஏன் பிரதமர் 370 இடங்கள் சொல்கிறாருன்னா, காஷ்மீருக்கான 370 சட்டத்தை ஒழிச்சு அதனால 370 அப்படின்னு, இது என்னோட விளக்கமாக சொல்லியிருக்கேன். எல்லாம் உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இப்போ 4வது முறையாகவும் பிஜேபி ஆட்சி தான் வரும், 4வது முறையாகவும் பிஜேபி ஆட்சி தான் 2029. அப்போ வந்து நாங்கள் 420 இடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ஸாக இல்லையா? சில பேர் சொல்லிட்டு செய்கிறாங்க, சில பேர் செஞ்சுட்டு சொல்கிறாங்க. நாம் செய்கிறதும் தெரியாது, சொல்கிறதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போகிறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன். அப்படின்னு வரி ஏய்ப்பு, ஹவாலா, வெளிநாட்டு டாலர் வைத்திருந்த குற்றங்களுக்காக 100 முக்கிய புள்ளிகள் இன்று கைது செய்யப்பட்டனர். வை மோடி அகெயின் அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கணும் சார், வை மோடி அகெயின்? இல்லை, மக்கள்கிட்ட வந்து ஒய் மோடி அகெயின்ற கேள்வி இல்லைங்க, ஒய் நாட்டு மோடி அகெயின்ங்கிற கேள்வி தான் இருக்கு. நீங்கள் கேள்வியை மாற்றி சொல்கிறீங்க. அப்புறம் வடக்கில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலுமே, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய களம் எப்படி இருக்குது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும். இப்போ டைம்ஸ் ஆஃப் மேகசினில் பிஜேபிக்கு 20% இருக்குன்னு போட்டிருக்காங்க. பிரசாத் கிஷோர் எவ்வளவு புகழ் வாய்ந்த அரசியல், டபுள் டிஜிட் வரும் அப்படின்னு சொல்லி, டபுள் டிஜிட்டுக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்குது. அப்போ ரிப்பீட்டடாக அதை சொல்லிட்டு இருக்காங்க, கண்ணு முன்னால் பார்க்குறோம். என் மண் என் மக்கள் யாத்திரை உங்கள் சேனல்லே அதை கவர் பண்ணுறீங்க, எவ்வளோ எழுச்சிருக்கு மக்கள்கிட்ட. அப்படி காங்கிரஸ்லேயோ விடுதலை சிறுத்தைகளையோ கம்யூனிஸ்ட்லேயோ அவங்க முதலமைச்சராகன்ற ஆசை அந்த கூட்டணியில் யாருக்கும் கிடையாது. திமுகலேயே கூட கோபாலபுரத்து குடும்பத்தை தாண்டி முதலமைச்சராகன்ற ஆசை அந்த கட்சியில் யாருக்கும் கிடையாது. துறைமுறை என்ன சொன்னார், நான் செத்து போனால் என் சமாதியில் இங்கே கோபாலபுரத்து அடிமை இங்கே உறங்குகிறான்னு எழுதுங்கன்னு சொன்னார். மூத்த அமைச்சர் நிலைமை அதுதான். அதனால் கோபாலபுரத்துக்கு குடும்பத்துக்கு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்த கட்சிகள் தான் திமுக. இந்த வசனம் யாருக்கு பொருத்தமா இருக்கோ இல்லையோ, திமுக தலைமைக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வாட்ச அடிமை ஊப்பிக்கல, அப்படி முட்டு கொடுக்கறதுல பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருப்பானுங்க போல. இதை மாதிரி இந்த 3 அன்பாப்புலரான இன்னொரு அரசாங்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. கிளம்பாக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய விஷயம், நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு பிரச்சனையை இந்தளவு பொதுமக்கள் அதிருப்தியோட ஹேண்டில் பண்ண ஒரு கேவலமான ஆட்சியை உலகத்திலே பார்க்க முடியாது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை, உணவு இல்லை என்று புகார் சொல்லவில்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை. எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வாடகை சுரு நான் பார்த்துடாங்க. 10 பஸ் வரலாம, இந்த பஸ் ஸ்டாண்ட் பாதி வேலையே முடியல. தண்ணி குடி கூட கடை கிடையாது, தண்ணி குடிக்க கடை இல்லை, சாப்பிட கடை கிடையாது, எதுவுமே இல்லை. உள்ள தேவையில்லாம பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணு,
தேவலமா சாவடிறாங்க. கோயம்பேட்டுல போய் பாருங்க, நிமிஷம் நிமிஷம் பஸ் வரும். யார கேட்டு பசான பாத்துறீங்க? பசான கத்திரிக்காயா மாங்காயா? ஓ டீ கடை இல்லைங்க, குடிக்க கஞ்சி இல்ல. பஸ் ஸ்டாண்ட் எத்தனை 8 மணி நேரமா இருக்கு, 8 மணி நேரம் நின்று இருக்கோம், எந்த பஸ்ஸும் இல்ல. மருத்துவமனைக்கான கட்டிடம் அந்த நிலம் கையகப்படுத்துதல், அதுக்கு 7 கிலோமீட்டர் ஃபோர் வேல் அப்ரோச் ரோடு, மாணவர் சேர்க்கை. இப்போ மாணவர்கள் வந்து 2 வருஷம் முடிச்சுட்டாங்க ராம்நாட் காலேஜில், எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எய்ம்ஸ் சிலபஸ்ல படிக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சது. எந்த பயனும் இல்லை. கட்டிடம் கட்டுமான பணி மாத்திரம் தான் நடந்து கொண்டிருக்கு. அதோட எல்லா வேலையும் பார்த்தாச்சு, ஒரே ஒரு செங்கல் மிஸ்ஸிங். அந்த செங்கல் வந்துச்சுன்னா சீக்கிரம் கட்டிடலாம். அது ஒரு பய திருடிட்டு போயிட்டான். அந்த திருடர் யார் என்பது தெரியவில்லை. அதனால அந்த ஒரு செங்கல், அந்த ஒற்றை செங்கல் திருடர் கிடைச்சிட்டாருனா அந்த செங்கலை வாங்கி கட்டிடலாம். பைத்தியம் இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறத நம்மளால தமிழ்நாட்டிலையும் அப்ளை பண்ணி பார்க்க முடியுது. சென்னையில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மற்ற மாவட்டங்களில் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ 6 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு முதல்வர் சொன்னார், ஸ்டாலின் ஐயா சொன்னார். திருச்சிக்கு தெற்க 1 பைசாவோட முதலீடு வரல, எல்லாமே வடக்கு தான், எல்லாம் வடக்கு தான். ஆனால் இவர் சொல்கிறாரு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறோம், மத்திய பிரதேசத்துக்கு கொடுக்குறோம், அந்த குஜராத்துக்கு கொடுக்குறோம்னு யார் சொல்கிறது? முதலமைச்சர் சொல்கிறாரு. நினைச்சிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்கறத தவிர்த்துறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க சார். இல்ல சார், அப்பா என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு இந்த பிஎம்கேஆர்எஸ் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்குல்ல, அப்பாவு கோட்ஸே வெளியில வந்தவர்னு சொல்லியிருக்காரு சார். அது சட்டமன்றத்துக்கு உள்ள பேசினதுனால அவர் தப்பிச்சார் சார். இது வெளியில பேசினார்னா அவர் ஜெயிலுக்கு போயிருவார் சார். ஏன் சார், எப்படி பேசலாம்? ஒரு நாட்டினுடைய ஆளுநரை பார்த்து நீங்கள் ஒரு குலகாரனுடைய வழியில் வந்தவங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அவதூறு. கவர்னர் அவதூறு வழக்கு தொடர்ந்தார்னா இவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்க தெரியுமா உங்களுக்கு? சட்டமன்றத்துக்குள்ள நடந்ததுனால தண்டனை கிடைக்காது. காலையிலே நோக்கி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.